நம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கங்கள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்ரியம். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளின் இணையதள இணைப்பில் செம்மனை செய்து கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜபலிங்கம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலை நேர வணக்கங்களோடு வாழ்க வளம் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தையை அடக்கியே சும்மா விருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனியலறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்தவாழ் வலித்தோர் என் சந்தோஷ செய்தி. மகர்ஷி அவர்களுடைய இறைவனுக்கு பாடலோடு இந்த நிகழ்ச்சியினை சுக்கமாக இருந்து செயல்படுத்த இறையர்களும் குருவரும் துணை நின்று வழிநடத்த வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பில் மகான் அருள் தந்தை அவர்களின் சிந்தனையையும் எனது அறிவிற்கெட்டிய சிந்தனையையும் கலந்து வழங்க இருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலேயே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலேயே அளவு கிட்டும். கரை நீங்கிய அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போவோம் தன் முனைப்பு காணும் தெய்வம். உயிர் துகள்களில் இருந்து வரக்கூடிய சிவகாந்த அலையே மனமாக இயங்குகிறது. ஐம்புலன்களின் வழியாக சிவகாந்தம் இயங்கும் பொழுது மனமாக செயல்படுகிறது. எப்பொழுதும் மனம் மறைபொருளாக உள்ளது. முழு முதற் பொருளாகி அந்த பிரம்மமே சுத்தவெளியே மனதிற்கு ஆதிநிலையாக உள்ளது. மனித வாழ்வின் விளைநிலம் மனம். மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவனே மனிதன். மனதிலிருந்துதான் எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழில்களும் பிறக்கின்றன. இந்த இயக்கத்திற்கு மனமாக இருக்கிறது, தன் உணர்வில் அறிவாக இருக்கிறது. மனித சமுதாயத்தில் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் காணப்படும் குறைகளுக்கும் குறைகளுக்கு எல்லாம் இந்த அடிப்படையான காரணம் நம்முடைய மனமாகவே இருக்கிறது. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே திருமூலரின் கருத்துப்படி. இதைய பத்திரிகிரியாரும் அவர்கள் மனதை ஒரு வில்லாக்கி வான் பொறியை நானாக்கி எனதறிவை அம்பாக்கி எய்வதினி எக்காலம் என்று கூறுகிறார். மனம் எப்படி இயங்குகிறதோ இருக்கிறதோ அப்படித்தான் மனிதனின் செயலும் தூய்மையும் செயல்திறனும் வெற்றியும் அமைகிறது என்ற சிந்தனை வேண்டும். எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் இயற்கை நமக்கு தர காத்திருக்கின்றது. முதலில் மனதை அறிய வேண்டும், மனதின் மதிப்பை அறிய வேண்டும், அதன் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வேண்டும். மனம் இழந்துவிட்ட தனது பெருமையை மீட்கின்ற முயற்சி வேண்டும். அதற்கு மனதின் செயல்பாடுகளை நாம் முதலில் அறிய வேண்டும். மனமானது சுருக்கி வைத்தல், விரித்து காட்டுதல் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, சுவைக்கின்ற, உணர்கின்ற, நுகர்கின்ற எந்த பொருளையும் நாம் கருமையத்திலும் மூளை செல்களிலும் பதிவாகிறது. அது நமது கருமையத்தில் சுருக்கி வைக்கிறது. அது தேவைப்படும் போது மூளை செயல்கள் மூலம் விரித்து காட்டுகிறது என்ற சிந்தனையில் மனதின் வேலை என்ன என்பதை நாம் உணர்கின்றோம். உடலில் உள்ள உயிர் துகளில் சிறைபட்டு வெளியேறும் சிவகாந்த அலையை ஐம்பது நடைபெறும் சிவகாந்த அலையின் தன்மாற்றத்தை மூளையின் மூலம் உணர்ந்து அனுபவ அனுபவங்களை கொண்டு உள்ளம் எனும் ஆன்மாவில் சுருக்கி வைத்து தேவையின் போது சிந்தனையினால் வெளிக்கொணரப்படுகிறது. மனம் அறிவாக உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு,
என்ற ஒவ்வொரு நிலையும் இயங்கும் போது சிந்திக்க வேண்டியது, சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. உணர்தல், துய்த்தல், தனித்தல், சிந்தித்தல், பதிவு கொள்ளுதல் என்ற ஐவகை செயல்களை கொண்ட மனம் தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றால் புலப்படும் போது அச்செயல் அதன் அழுத்தத்திற்கேற்ப பதிவுகளை ஏற்படுத்துகிறது. மேலும் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து நிலைகள் எந்த ஒன்றில் இயங்குகிறதோ அதற்கேற்ப மனதின் சிந்தனை வேறுபடுகிறது. மனம் ஐம்பொறிகளின் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தான் செய்வது சரியா தவறா என்று அறிய தெரியாமல் செய்து கொண்டு வாழ்க்கை துன்பப்படுகின்றான் மனிதன். மேலும் ஆறு குணங்களாகிய பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த குணங்களால் மனிதன் பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு ஆகிய பாவங்களை செய்ய முற்படுகிறான். மன அலைச்சூழல் நீளம் அதிகமாகிற பொழுது உணர்ச்சி மயமான எண்ணங்களின் சிந்தனைகளின் உண்டாகின்றன. அதன் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று உணர வேண்டும். மௌனத்திலும் அகத்தவத்திலும் தான் தனது சிந்தனையை தன்னை அறிந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் குணநல பேரையும் தொண்டு மனப்பான்மையையும் செயல் விளைவும் தத்துவத்தையும் பிரபஞ்ச ரகசியம் அதன் இயக்கத்தன்மை இவற்றை உணர முடியும். மனதை சொல்வார்கள், ஆணையற்ற பம்பரம் போல் ஆடும் மனம், அங்காடி நாய் போல அலையும் மனம், சாட்டை இல்லா பம்பரம், வாலற்ற பட்டம் என்று மனதை பற்றி கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதனால்தான் மனதை என்ன செய்யும், அடக்க நினைக்க வேண்டாம் என்பதையும், தன் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்றும் மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம், மனம் இறைவனில் ஒடுங்கினால் பேரின்பம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல் அறிவு வேண்டும் என்று கூறுகிறோம். பொதுவாக மனம் ஒரு குரங்கு என்பார்கள். மகரிஷி அதற்கு மாறாக, மனித மனம் பேரியக்க மண்டலத்தின் பொக்கிஷம், மனம் ஒரு புதினம் என்றெல்லாம் புரிந்துரைப்பார். மனதை உணர்ந்த அளவில் மனிதனுக்கு உயர்வு இன்னும் இவர்தம் கருத்து பாராட்டத்தக்குரியதாக இருக்கிறது. மனம் எனும் இயற்கையின் மாநிதியை எவ்வளவு எளிதில் மனிதன் புரிந்து கொள்ள முடியும்? மனதை மிக நுட்பமாக இயற்கை அமைத்துள்ளது. இயற்கை உணர்ந்து சிந்தித்து தெளிவுபெறும் போதுதான் மனதின் மதிநுட்பம் மனிதனுக்கு விளங்கும் என்பதே மகரிஷி அருளறையா. ஐயா அவர்கள் தனது இறைவிறக்க பாடலில், எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று குறிப்பிடுகிறார். மனமே தெளிவான சிந்தனை என்று செய்யக்கூடிய செயல்களை செய்து உடலை கெடுத்து விடுகிறது. உடல் கெட்டப்பின் மனம் மயங்கி செயல்பட மறுக்கிறது. உடம்பின்றி மனமோ, மனமின்றி உடலோ இயங்க முடியாத நிலையில் போய்கிறது. மனம் அடக்கினால் சுவாசம் அடங்கும், சுவாசம் அடங்கினால் மனம் அடங்கும். மூச்சை உள்ளிழுக்கும் போது வெளியே உள்ள பிராணனும் நமது பிராணனும் இணைந்து அகம் பிராயம நானே பிரம்மம், மூச்சை கும்பகம் செய்யும் பொழுது நான் வேறு பிரம்மம் வேறும் அல்ல என்பது போல தீர்மானம் செய்கிறது. மூச்சை வெளியே நிறுத்தும் பொழுது எண்ணங்களற்ற சூன்ய நிலையில் பிரவேசிக்கின்றது. இதுவே இறை அனுபவ யுக்தியாகும். உயிரின் படர்க்க நிலை ஆற்றல்தான் மனம். உடல் வரையில் இன்ப துன்ப அனுபவங்களின் குறுகின் இல்லாமல் ஆன்மா பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்தித்து ஆராய வேண்டும். ஒரு முட்டை வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் வாழ்க்கை முடிவடைகிறது. அதே முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒரு வாழ்க்கை துவங்குகிறது. நமது தேடுதலில் அனைத்து வினாக்களுக்குமான விடை நமக்கான விடை நமக்குள் இருக்கிறது. இதை வெளியே இருந்து தேடினால் வரும் விடைகள் பயனளிக்காது. நமக்குள்ளே தேடினால் கிடைக்கும் அந்த விடை நமக்கு பயன்படும். ஏனென்றால் அது முழுக்க முழுக்க நமது தேடுதலுக்கான நமக்கான விடை. பழகும் விதத்தில் பழகி பார்த்தால் பகவின் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வம். முருக பக்தி பாடலூர், சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. மிக அருமையானவர்.
சிந்தனை செய் மனமே, செய்தால் உன் தீவினை எல்லாம் அகன்றுவிடும் என்று முருகபக்தி பாடல்கள் நாம் கேட்டிருக்கின்றோம். ஒரு சிறு ஒரு கதை போன்ற ஒரு விளக்கம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, முதலாளி வேலைக்காரன் ஒரு கண்ணாடி வாங்கி வர சொன்னார். அதுக்கு, ஐயா கண்ணாடி போட்டுக்கிற கண்ணாடியான்னு கேட்டது. கண்ணில் போட்டுக்கிற கண்ணாடியா அப்படின்னு கேட்டார். யோ போய் கண்ணாடி, என் முகம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வாயா. அவரை உச்சரிப்பு பாருங்க, என் முகம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பினார். அவன் அத்தனை சொன்னதெல்லாம் அவன் மனதில் வந்து இருக்க, என் முகம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி, அது மட்டும் அவன் மனதில் வந்து பதிஞ்சிருச்சு. வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டாரு. வேலைக்காரன் வந்து போயிட்டு நேரம் ரொம்ப நாளே ஆச்சும், வரல. மூச்சு வாங்கோ வாங்கி வாங்கி வெறுங்கையோட வீட்டுக்கு வாங்க. அது கேட்டாரு, என்ன கண்ணாடி வாங்கிட்டியா? கண்ணாடி வாங்கிட்டேண்ணா. ஐயா வாங்கவே இல்லைங்க ஐயா. ஏன் வாங்கல? கடத்தர் முழுக்க அலைஞ்சேன் ஐயா, நீங்க கேட்ட மாதிரி கண்ணாடியே கிடைக்கலைங்க, அதான் வாங்கல. ஏன் ரொம்ப பெருசா இருந்துச்சா? இல்லைங்க ஐயா, சின்னதா இருந்துச்சா? அது அதுவும் இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏன் வாங்கல? முதலாளி, எல்லா கண்ணாடியிலையும் பார்க்க என் முகம் மட்டும்தான் தெரியுது, உங்க முகமே கண்ணாடியில தெரியல, அதனால இந்த கண்ணாடியை நான் வாங்கவே இல்லையா. இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஆளுங்கள்ல சிந்தனை இல்லாம சிந்திக்க தெரியாத, இது அறியாமைன்னு சொல்றதா அல்ல அறிவின்மைன்னு சொல்றதா? இந்த மனமுதிர்ச்சி இல்லாமதான் இருக்கு, சிந்திக்கக்கூடிய திறனற்ற ஒரு காரணமாகதான் இதெல்லாம். மகான்களின் சிந்தனைகள் எப்பொழுதுமே மிக உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அவை பயனுள்ளதாகவும் அறிவூட்டும் வகையின் சிந்தனையை மேன்மேலும் வளர்த்து கொள்ளும் நோக்கத்திலேயே இருக்கும். இறைநிலையை உணர்ந்தவர்கள், இறைநிலையோடு ஒன்று கலந்தவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், இவர்களின் சிந்தனைகள் காலம் கடந்தும் நிலைத்திருப்பவை. அண்ணல் நபிகள் நாயகன் சிந்தனைகள், இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைகள், புத்தரின் சிந்தனைகள், மகாவீரர் சிந்தனைகள், ஔவையின் சிந்தனைகள், ராமலிங்க சுவாமிகளின் சிந்தனைகள், பாரதியாரின் சிந்தனைகள், மேலும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரான கவிதைகள், கவிஞர் வாலிய, கவிப்பேரரசு வைரமுத்தியின் சிந்தனைகள், இவர்கள்லாம் சிந்தனை தனி மனிதன் மட்டும் இல்லாமல் சமுதாய புரட்சிகரமான ஒரு நடப்புகளை எடுத்துக் கூறுவதாக கூட நமக்கு அமைந்து இருக்கிறது. பாரதியின் சிந்தனை பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஒரு இதாக பார்த்தோன்னா, அவருடைய கவிதைகள்ல, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள், எங்கே உள்ளதை எங்கே இணைக்க, அவரு பரந்த ஒரு நோக்கத்தோடு அவர் சிந்தனையானது பரந்த வெளியாக இருக்குது. ஒவ்வொரு பாடலையும் அவர் தத்துவமான ஒரு சொற்களை வந்து பயன்படுத்துவார். சில சிந்தனையில் தோன்றிய மந்திர சொற்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய ஆட்கள், இவர்கள் சிந்தனையில் தோன்றிய மந்திர சொற்களை கொஞ்சம் பார்ப்போம். புத்தர் அவர் சொன்ன வார்த்தை, இக்கணத்தில் வாழ். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் கவலையாக இருக்கட்டும், பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிப்பதல்ல. சத்ரபதி சிவாஜி அவர்கள், துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை. கன்ஃபியூசியஸ், எது வசதியானதோ அதை செய்யாதே, எது சரியானதோ அதை செய். உமர் கையாம் அவர்கள், எதையுமே நீ காதலுடன் செய், வெற்றி நிச்சயம். திரு ஜே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், மனிதனுக்கு தேவை மாற்றம் அல்ல, விழிப்புணர்வு. மகாவீரர்கள், எதுவுமே என்னுடையதல்ல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நம்பிக்கை இருக்கும் வரை தோல்விகள் வருவதில்லை. ஃபுட்பால் பிளேயர் பீலே அவர்கள், அனுபவத்தால் முடியாததை உற்சாகம் சாதித்து காட்டினார். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார், தோல்வி என்பது வீழ்ச்சி அல்ல, படிப்பினை. நைட்டிங்கல் பிளாரன்ஸ் நைட்டிங்கல், அன்பு செலுத்துங்கள், காலம் குறைவாக இருக்கிறது. லெனின் சொல்கிறார், பாதை இல்லை என்று கலங்காது, உருவாக்கு. ரவீந்திரநாத் தாகூர் ஐயா அவர்கள் கூறுகிறார், பலமாக தட்டுபோன்றான் கதவு திறந்தே இருப்பதை அறிவான். செங்கிஸ்கான் கூறுகிறார், தோல்வி அடைந்து விடுவோம் என்று அச்சப்படுபவன் வெற்றி பெற மாட்டான். அன்னை தெரசா அம்மார்கள் கூறுகிறார்கள், பிறரை எடை போடுவதில் காலம் கழிக்காதீர்கள், அன்பு செலுத்த நேரம் இருக்காது. மகாத்மா காந்தி அவர்களுக்கு, மனதில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம். மகான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனது அதி தீவிர சிந்தனையின் காரணமாக நமக்கு காயக்கல்பு பயிற்சி, உடற்பயிற்சி, தவநிலைகள் மற்றும் வேதாத்ரியம் என்ற பொக்கிஷத்தை அளித்துள்ளார்.
அவர்களின் சிந்தனையில் விளைந்த கவிதை தொகுப்புகள் இன்றளவும் இனிவரும் காலங்களிலும் தனிமனிதன் மற்றும் சமுதாய சிந்தனையோடு அமையும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. அந்த அளவிற்கு நமது தனது சிந்தனையின் வெளிப்பாட்டினால் உலக மக்கள் அனைவருக்கும் தனது கருத்தினை அளித்துள்ளார்கள். தவறு செய்தல் எல்லோருக்கும் இயல்புதான். சிந்தனை ஆற்றல் இல்லாதவன் அந்த தவறுகளை பெருக்கிக் கொண்டே போவார்கள். சிந்தனை திறன் உடையவர்கள் தவறு செய்துவிட்டால் அந்த விளைவை கணித்து தாம் இனி அத்தவறை செய்யாத விழிப்பு அடைவதோடு மற்றவர்களும் இத்தகைய தவறு புரியாமல் இருக்க என்ன வழியுண்டு என்று ஆராய்ந்து முடிவு கண்டு பயன் விளைவிப்பார்கள் என்று மகரிஷி ஐயா கூறினார். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையில் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வருவ வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று தனது கவியில் குறிப்பிட்டுகிறார். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கி வை, நிதானமாக சிந்தி, பின் செயல்படு, எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு வரும். இந்த நிதானம் உனது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனம் ஒன்றை பற்றும், சித்தம் சிந்திக்கும். அகங்காரம் சித்தம் சிந்தித்த பொருளை செயல்படுவேன் என்று எழும் புத்தி நிச்சயிக்கு. சிந்தையிலே கலங்கமற்றார் சித்தனாவான். சிந்தையேனும் மனம் புத்தி சித்த மூன்றும் சிறந்ததாக ஆங்காரம் நாளும் அவனே சித்தன். சிகமெல்லாம் சிவமென்றே அறிந்தேன் சித்தார். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுவே நம்மால் பிறரை மகிழ்ச்சியாக வைக்க முடிந்தால் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்ற சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய நன்னாளில் சிந்தனை வழங்க வாய்ப்பு அளித்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.